ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசிகிசி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, காஞ்சிபுரம் இட்லி அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம காஞ்சிபுரம் இட்லிய பார்க்க போறோம். அது வந்து காஞ்சிபுரம் இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸ். காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அந்த இட்லி. அது நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா, ரொம்ப கஷ்டமே கிடையாது அந்த இட்லி செய்யறதுக்கு. அந்த இட்லி செய்யணும்னா நிறைய பேர் அச்சோ அது ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா அந்த இட்லி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். பாருங்க, பச்சை அரிசி ஒரு கப்பு, குழுங்கலரிசி ஒரு கப்பு, உளுத்தம் பருப்பு முக்கா கப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு. பாருங்க, ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன். பச்சரிசியும் குழுங்கலரிசியும் சேர்த்து ஒன்னா ஊற வச்சிருக்கு. பிளஸ் அது இல்லாம உளுத்தம் பருப்பு முக்கா கப்பு எடுத்திருக்கு. இது வந்து தோரம் பருப்பு. தோரம் பருப்புல இதுல போட்டது இல்லாம எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சிருக்கு. இதை பாருங்க, உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போதே. பாருங்க, உளுத்தம் பருப்பு இது சேர்த்து ஊற வச்சிருக்கு. எல்லாமே ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சிருக்கு. இப்ப இது எல்லாமே கொர கொரப்பா அரைக்கணும். சாஃப்ட் நைஸா அரைக்க கூடாது. இட்லி கரைப்போம் இல்லையா, இட்லி கரைக்கிற மாதிரியே தான். இட்லிக்கு வந்து அரிசி மட்டும் தான் கொர கொரப்பா அரைப்போம், ஆனா உளுந்த வந்து நைஸா அரைப்போம். ஆனா வந்து இதுல எல்லாமே கொர கொரப்பா தான் அரைக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு பாப்போம். தனித்தனியா தான் அரைக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிடாதீங்க. ஏன்னா வந்து ஒண்ணு கொஞ்சம் சீக்கிரம் மசியும், ஒன்னு சீக்கிரம் மசியாது அந்த மாதிரி. அதனால வந்து கொர கொரப்பா வேணும்ன்றதுனால தனித்தனியா மூணுத்தையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த பதத்துல தான் இருக்கணும். இப்ப இதை வெளிச்சிடலாம். நம்ம அடுத்து உளுந்து அரைக்க போறோம். உளுந்தும் பொற பொறந்து அரைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இதையும் வெளிச்சிடலாம். இப்போ அரிசியோட நம்ம சேர்த்து வைக்க கலக்கிறோம். அடுத்து கடலை பருப்பு. பாருங்க, இந்த மாதிரி கொர கொரப்பா இதையும் அரைச்சி மாவோட எல்லா மாவோடையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு கலந்து ஒரு எட்டு மணி நேரம் போல புளிக்க வச்சிடலாம் மாவை. பாருங்க, எட்டு மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. எவ்வளவு நல்ல புஸ்ன்னு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதுல தாளிச்சு சேர்க்க போறோம். நம்ம இதுல உப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கோம். இப்ப வந்து நம்ம மீதி பொருள் எல்லாம் தாளிச்சு சேர்க்க போறோம். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில், இதுல வறு மிளகாய் மூணு, நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகும் சீரகமும் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மாவு நம்ம மாவுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம சேர்க்கிறோம். முந்திரி பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான்.
பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன், முந்திரி நல்லா செவக்கட்டும், ஒரு அரை மூடி தேங்காய் துருவியது, இதுல கருவேப்பிலை, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாவுல ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பவுடர், கால் ஸ்பூன் சோடா மாவு, இது நம்ம சேர்த்திருக்கோம்ல, இத ஃபர்ஸ்ட் நல்லா கலக்கி விட்டுருங்க. மாவு பாருங்க, கட்டியா கட்டியா தான் இருக்கணும் மாவு, ரொம்ப தல தலன்னு இருக்க கூடாது. பாருங்க இப்ப வந்து நம்ம அந்த சுக்கு பவுடரும் பெருங்காயமும் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ சுப்பும் ஆப்ப சோடாவையும் போட்டு கலக்கிட்டோம். இப்ப அடுத்து நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். இப்ப இந்த மாவை இப்படி வச்சுட்டு, நீங்க வந்து இந்த மாவு ரெண்டு ஆப்ஷன், நீங்க குட்டி குட்டியா கப்புல ஊத்தியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கப்புல நெய் தடவிட்டு கப்புல ஊத்தி வைக்கணும். கப்புல ஊத்துறீங்கன்னா அரை கப்பு தான் ஊத்தணும், ஃபுல்லா ஊத்தக்கூடாது, வழிஞ்சிடும் இட்லி பொங்கி வரும்போது. அதனால அரை அரை கப்பு ஊத்தி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இது வந்து இது இடியாப்பம், இந்த காஞ்சிபுரம் இட்லி இந்த மாதிரி செய்யறதுக்கு, தட்டு இட்லி இதெல்லாம் செய்யறதுக்காக இந்த இது ஸ்டாண்ட், இது இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த கப்புல யூஸ் பண்றீங்கன்னா கப்புல யூஸ் பண்ணுங்க. இதுவும் இல்லைன்னா, அதாவது அந்த காலத்துல எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா துணி போட்டு ஊத்துவாங்க. நம்ம நார்மலா இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி பாத்திரத்துல நம்ம இட்லி ஊத்துற பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு காட்டன் கிளாத், காட்டன் கிளாத்தை தண்ணியில நினைச்சிட்டு நல்லா ஒட்ட பிழிஞ்சிட்டு அந்த துணி மேல ஆவி வரட்டும்னு சொல்லி இந்த மாவு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இந்த மொத்த மாவையும் ஊத்திடலாம். இட்லி பாத்திரத்தை டிபெண்டிங் அப்பான், இட்லி பாத்திரம், இட்லி பாத்திரம் பெருசா இருந்துச்சுன்னா இது ஃபுல்லா ஊத்திருங்க, இட்லி பாத்திரம் சின்னதா இருந்துச்சுன்னா இதை ரெண்டா டிவைட் பண்ணி ஊத்திக்கலாம்.
அப்படியும் உங்களுக்கு துணியில ஊத்த பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரேடியா ஊத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட ஏதாவது நல்ல பிளாட்டான சர்ஃபேஸ் இருக்கிற பாத்திரம் ஒரு கிண்ண நல்ல தட்டையா அகலமான இருக்கிற பாத்திரத்துல நெய் தடவிட்டு இல்லைன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை ஊத்தி 20 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்ப இந்த பிளே அந்த மாதிரி பாத்திரத்திலயோ இல்ல துணியிலயோ செய்யறீங்கன்னா 20 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த மாதிரி பிளேட்ல ஊத்தி வைக்கிறீங்கன்னா 10 to 12 மேக்சிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு அப்படி உங்களுக்கு வேவல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 12 நிமிஷத்துல மாவு வெந்துடும். இப்ப இதுல நெய் தடவிடலாம். இங்க பாருங்க பிளேட்ல நெய் போட்டுட்டு எல்லா சைட்லயும் இதே மாதிரிதான் நீங்க எல்லா நீங்க வச்சிருக்க பாத்திரத்திலயும் அப்ளை பண்ணிக்கணும். இதுல எல்லா வகையான பருப்பு எல்லாமே சேர்றதுனால குழந்தைங்களுக்கு எல்லாமும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்ப மாவு ஊத்திக்கலாம். பாருங்க ஒரு 1.5 கரண்டி மாவு தான் அந்த பிளேட்டுக்கு தேவையான அளவு. மாவு அதை வந்து அதை அப்படியே டேப் பண்ணீங்கன்னா போதும். பிளேட்டை கீழே வச்சுட்டு லைட்டா டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஆயிடும். இதே மாதிரி எல்லா பிளேட்டுக்கும் மாவு ஊத்திடலாம். பாருங்க இது வந்து இப்படி ஜஸ்ட் இது இப்படி ப்ரெஸ் லாக் தான். இது இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வச்சிடலாம். இங்க பாருங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா ஆவி வர அளவுக்கு இருக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். ஃபுல் தீல இருக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் விடுங்க. ஏன்னா ஆவி பட்டு மேல அடிக்கும். ஸோ 2 செகண்ட் விட்டுட்டு திறந்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா பாருங்க ஒரு டூத் பிக்க உள்ள கொடுத்து எடுத்தீங்கன்னா பாருங்க ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. பாருங்க தட்டை நாம ஊத்தின அளவை விட இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்திருக்கு. அதனாலதான் சொன்னேன் பாதி ஊத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம், வெளியில எடுத்துடலாம். பாருங்க நீங்க ஒண்ணு இந்த மாதிரி இட்லி எடுக்கிற அன்ன குத்தி, அப்படி இல்லைன்னா கத்தி கத்தி வச்சு கூட நீங்க இந்த அதாவது இந்த கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே எடுத்து போட்டோம்னா அழகா எடுத்துட்டு வந்துடும். பாருங்க கார்னர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். எல்லாத்துலயும் இந்த சுடுகையில இருக்கும் போதே இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணி வச்சிருங்க. பாருங்க இப்படி ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் லேசா ஆட்டினும் போதே இவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்துருச்சு. பாருங்க பாருங்க இப்ப வந்து இந்த ஒரு லேயர் இருக்குல்ல, இந்த ஒரு லேயர் மேல இது வந்து அதாவது சும்மா உங்களுக்கு நாங்க செஞ்சு காட்டுறேன். நீங்க வந்து இது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இப்ப இந்த ஒரு லேயர் மேல நம்மளோட இட்லி பொடி, இட்லி பொடி எப்படி பண்றதுன்ற டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல இருக்குது. அதே இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணு பாருங்க ஓடுது. பாருங்க இட்லி பொடியும் இது கூட வந்து புதினா கொத்தமல்லி சட்னி வந்து கீழே லிங்க்ல இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க அதை பாத்துக்கோங்க. இது வந்து இட்லி பொடி, இட்லி பொடி தான் இதுக்கு டாப் காம்பினேஷனு. பாருங்க ஒரு லேயர்ல இட்லி பொடி. இது ஆப்ஷனல் தான், இது நீங்க சைட்ல தொட்டு சாப்பிடுங்க. நான் அதுக்கு பதில நம்ம பிரெட் ஜாம் வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இது ஒரு லேயர் வச்சுட்டு இதுக்கு மேல பாருங்க இப்போ
அடுத்த லேயர் இட்லிய அது மேல வச்சிருக்கு இங்க பாருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க உலர இட்லியும் ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கு இது நீங்க வந்து சும்மா இது வந்து நான் எப்படி சொல்றேனா இது வந்து கிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க தடவி கொடுத்தீங்கனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ফুল லேயர் சாப்பிடுறதுக்கோ இல்ல தனியா சாப்பிடுறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து நம்ம ஜாம் தடவி தர மாதிரி இட்லில பொடி ரெண்டு சைடுலயும் பொடி தடவிட்டு கொடுத்தீங்கனா இதுல ஒரு டூத்பிக் வச்சு குத்திட்டீங்கனா இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும் சோ அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு டூத்பிக் சொருவி கொடுத்துட்டீங்கனா உள்ள எடுத்து சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ளஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த இட்லியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்